வணக்கம், ராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் இன்னைக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கஸ்டம் ஸ்டிக்கர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, நம்மளுக்கு பிடிச்ச நம்மளோட ஃபேஸ் ஆகட்டும் இல்லை மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ் இந்த மாதிரி வச்சு ஹியூமரஸாக ஏதாவது டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மளுக்கு அனுப்பிச்சிட்ருப்பாங்க. ஸோ ஆண்ட்ராய்டில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஐஃபோன்லேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஒரு சில ஆப்ஸ் இருக்குது, பட் நான் ரீசெண்டாக பார்த்த இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணுற ஜாபை வந்து கஸ்டம் ஸ்டிக்கர்ஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டிக்கர்லி அப்படிங்கிற இந்த ஆப் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. நீங்கள் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்துக்குங்க, நான் லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். ஸோ கஸ்டம் ஸ்டிக்கர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியம். அதாவது நம்மளோட ஃபேஸ் ஆர் நம்மளுக்கு பிடிச்சவங்களோட ஃபேஸ், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ், ஓர் ஏதாவது சினிமா ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா பாலிவுட் கண்டென்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தமிழ் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. மேபி நிறைய யூசர்ஸ் வந்து இந்த ஆப் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். கார்ட்டூன்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட், எமோஜிஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் ரெடியாக அவைலபிளாக இருக்கும். இன்கேஸ் இந்த நியான் சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்பிளாக அதை டேப் பண்ணிட்டு கீழே வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆட் டு வாட்ஸ்அப் பண்ணணுமா இல்லை ஐ மெசேஜுக்கு வந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆட் டு வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக அது வந்து வாட்ஸ்அப் அப்ளிகேஷனோட ஸ்டிக்கர் செக்ஷனுக்கு வந்து அது உங்களுக்கு லோட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் டு வாட்ஸ்அப்னு கொடுத்ததுக்கப்புறம் நெட் கனெக்ஷன் வந்து பொறுத்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து நடந்து முடியும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்க்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ ஏற்கனவே ஸ்டிக்கர் வந்து ரொம்ப சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருது. அப்படி வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீபோர்டில் உங்களுக்கு ஸ்டிக்கர் சிம்பிள் வந்து வரும், அதை டேப் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன ஸ்டிக்கர்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. இதில் ஒரு ப்ரௌஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆட் பண்ணுறதுக்கு வந்து ரீசெண்டாக தான் அப்டேட்டில் வந்து இவங்க அலோவ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டிக்கர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த ஸ்டிக்கரை நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது வேண்டாம், நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா கூட நம்மளோட ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துட்டு எதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அந்த ஆட் பண்ணினதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டேப் பண்ணிவிட்டு இங்கே மேலே இந்த 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலீட் பேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து சைஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்சிடரேஷனில் ரிமூவ் ஆயிடுச்சு. அண்ட் இன் கேஸ் ரொம்பவே முக்கியம் வந்து உங்களோட கஸ்டம் பேக் கிரியேஷன் தான். ஸோ இந்த கிரியேட்டட் அப்படிங்கிற டேபில் நீங்கள் கஸ்டமாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 3 stickers மினிமம் கிரியேட் பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது ஒரு பேக்காக வந்து கன்சிடர் ஆகும். 3 இல்லைனா 3க்கு மேற்பட்ட ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஏற்கனவே 2 sticker வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்திருக்கேன். இன்னொரு ஸ்டிக்கர் உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஆல்பமில் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஃபோட்டோஸ் எங்கே வச்சிருக்கீங்களோ கரெக்டாக அந்த ஃபேஸ் வந்து தெரியற மாதிரி இருக்கிற போட்டோவை சூஸ் பண்ணிக்கங்க. நான் இப்போ இந்த போட்டோ வந்து சூஸ் பண்றேன். இந்த ஆப் எனக்கு பிடிச்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே அந்த பேக்ரவுண்டோட PNG கிராப்பிங் வந்து அவ்வளோ ப்ரெசிஷனா நடக்குது அப்படின்னு நான் முன்னே சொல்லியிருந்தேன். ஸோ ஆட்டோ அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் வந்து டேப் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்லைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டு அவ்வளோ நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இனி ஃபர்தர் வந்து ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள வந்திருந்ததுன்னா அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். டெக்ஸ்ட் டேப் பண்ணிட்டு சிம்பிளாக ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன், டன் கொடுத்துட்டு இதை மூவ் பண்ணி இங்கே வைக்கணுன்னால வச்சுக்கலாம். இல்லை அதை பெருசு பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக வந்து ஒரு ஸ்டிக்கர் பேக் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லைனாக ஒவ்வொரு பேக்காக நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் உங்களோட ஐ மெசேஜில் ஆட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக ஆட் டு ஐ மெசேஜ்னு கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் கிரியேட் பண்ண இந்த கஸ்டம் ஸ்டிக்கர்ஸ் பேக் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். இது ஆட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் ஐ மெசேஜ் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்லி பை டிஃபால்ட் வந்திருந்ததுன்னா ஓகே, அதர்வைஸ் இங்கே மோர் அப்படிங்கிற இதை டேப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது சாரி இங்கே எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு, தென் டன் கொடுத்துருங்க. அண்ட் டன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பாரில் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்லி வந்து இங்கே ஆட் ஆயிருக்கும். ஸோ ப்ரைமரியாக உங்களோட ஃபஸ்ட்டு 4 முக்கியமான ஆப்ஸில் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸ்டிக்கர்லியை டேப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக கிரியேட் பண்ணின பேக் வந்து உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் மற்ற என்னென்ன பேக்கெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் அந்த ஒரு தின் லைன் ஒன்று போட்டு
அடுத்தடுத்த நேம்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரியில் காமிப்பாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் பேசும்போது ஸ்டிக்கர்ஸ் அனுப்பணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஐஃபோனில் ஸ்டிக்கர்லி ஆப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் வேறு ஸ்டிக்கர் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க. பட் இது உங்களுக்கு புதுசாக இருந்தது அப்படின்னா மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.